வெல்கம் டு மௌனி மீடியா. பாலாஜி சக்திவேல் இவர் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர். இவர் ஆக்டராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் டைரக்டர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தமிழ் சினிமாவில் மிகவும் பிரம்மாண்டமான வெற்றியடைஞ்ச காதல் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் இவர் தான். இவர் என்னென்ன படங்கள் தமிழ் சினிமாவுக்காக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் டைரக்டர் சங்கர் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன படங்களில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் சின்னமணி அப்படின்ற படத்தில் டாக்டராக நடிச்சிருக்கிறாரு, அசுரன் படத்தில் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கிறாரு, வானம் கொட்டட்டும் அப்படின்ற படத்தில் வேலுசாமி தேவர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு, அடுத்த மகான் அப்படின்ற படத்தில் சூசையப்பன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு, அடுத்த பொன்னியன் செல்வன் பார்ட் ஒன்ல வணங்காமுடியர் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு, அடுத்த சர்தார் அப்படின்ற படத்தில் சிதம்பரம் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு, அடுத்த காரிஸ் அப்படின்ற படத்தில் மீனாவுடைய அப்பாவை நடிச்சிருக்கிறாரு, அடுத்த விடுதலை படத்தில் வில்லேஜ் பர்சனாக நடிச்சிருக்கிறாரு, பொன்னியின் செல்வன் பார்ட் டூலையும் வணங்காமுடியர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு, குட் நைட் அப்படின்ற படத்தில் ஹவுஸ் ஓனராக நடிச்சிருக்கிறாரு, மாவீரன் அப்படின்ற படத்தில் சீஃப் மினிஸ்டராக நடிச்சிருக்கிறாரு, அடுத்த பரம்பொருள் அப்படின்ற படத்தில் ஆதியுடைய அப்பாவை நடிச்சிருக்கிறாரு, அடுத்த இடிமின்னல் காதல் அப்படின்ற படத்தில் கோவிந்தராஜ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. இவர் இது வரைக்கும் 13 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். 2002 முதன் முதலாக ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு, விக்ரம் ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு, சாமுராய் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் ஆவரேஜான படம், அந்த அளவுக்கு போகல. அதுக்கப்புறமா 2 கழிச்சு காதல் அப்படின்ற ஒரு படத்தை பரத்துக்கு டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச படம் அது. அந்த படம் அந்த படத்தில் நடித்த ஆக்டருங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2007 சங்கர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. பாலாஜி சக்திவேல் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த படம் தமிழ் சினிமாவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க கல்லூரி அப்படின்ற படம். இந்த படம் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. இந்த கல்லூரி படத்தினுடைய ஸ்டோரியை பாலாஜி சக்திவேலே எழுதி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2012 இந்த படத்தையும் இவரே ஸ்டோரி எழுதி தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. எந்த படத்தினுடைய ரீமேக்கும் இல்லை. இந்த படம் நேஷனல் ஃபிலிம் அவார்டு, ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. அந்த படம் தாங்க வழக்கு எண் 18:9 அப்படின்ற படம். இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அடுத்த 2023 மேடம் லவ் சென்னை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் பாலாஜி சக்திவேல் தமிழ் சினிமாவுக்கு காதல் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால பாலாஜி சக்திவேலுடைய பங்களிப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னா சொல்லணும். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.